உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லியிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அநேக பேர் என்ன செய்கிறார்கள், காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, அவர்களை துக்கத்துக்குள் ஆளாக்கிறது, பல நெருக்கடிகளை கொடுப்பது, இந்த காரியத்தை என்ன செய்து வருகிறார்கள். உலக மக்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், அக்கிரமக்காரர்கள் இதை செய்து வருகிறார்கள். அதை குறித்து இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு உன்னதமான தேவகுமாரன். இந்த உலகத்தில் உள்ள சகல மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இறங்கி வந்த ஒரு தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் பிதாவாகிய அன்பு பாராட்டினதுனாலே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த தேவகுமாரனை, அந்த இயேசுவை இந்த உலகத்தில் வாழ்ந்த அன்றைய வாழ்ந்த யூதர்கள் பொய்யாய் குற்றம் சாட்டி, இயேசு மேலே காரணமில்லாத குற்றங்களை சாட்டி, பலவிதமான குற்றங்களை சாட்டி, எண்ணிக்கைக்கு அடங்காத குற்றங்களை சாட்டி என்ன செய்தார்கள், குற்றவாளியைப் போல நிறுத்தி ஒரு பாவிக்கு முன்பாக கொண்டு வந்து என்ன செய்தார்கள், பழி செலுத்த, அவரை அடிக்க, அவரை நொறுக்க, அவரை சாவ என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 25:7 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அவன் வந்த போது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாற்றினார்கள். ஆமா, பாத்தீங்களா, இயேசு மேல எப்படியெல்லாம் குற்றத்தை சாற்றினார்களோ அதே போல இயேசுக்காக ஊழியம் செய்த பவுல் மேல எண்ணிக்கைக்கு அடங்காத பலவிதமான காரணம் இல்லாத ஒன்றுமில்லாத குற்றங்களை என்ன செய்தார்கள், சாற்றினார்கள். இதே போல தான் அந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மேலே, இந்த ஊழியம் செய்கிற நம்ம மேலே, சுவிசேஷ ஊழியம் செய்கிற நம்ம மேலே, தீர்க்கதரிசிகளாக இருக்கிற நம்ம மேலே, போதகராக இருக்கிற நம்ம மேலே பொய்யான குற்றங்களை என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள், சாற்றுவார்கள், நிரூபிக்க முற்படுவார்கள். அதனாலதான் இயேசு அழகா சொன்னார், உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு நிசிவார்கள், ஒப்பு கொடுப்பார்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று பயப்படாதீங்கள், அந்நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து நிசிவார், பேசுவார் என்று நிசைந்தார் இயேசு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஜனமா இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய், உனக்கு விரோதமாக ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி பொய்யான குற்றம் சாத்தியிருந்தா நீ கவலைப்படாத, அது பாக்கியமா என்ன, அது நல்லதா என்ன, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் நிந்திக்கப்படுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அவமதிக்கப்படுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் நினைச்சப்படுகிறேன், கெட்ட ஆலோசனைக்கு நான் ஆளாக்கப்படுகிறேன் என்று நீ எண்ணிவாயானால் அது மிகுந்த சந்தோஷமா என்ன, கர்த்தர் அதை பாக்கியமா உனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார், தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுடைய கைக்கு என்ன செய்வார், நீங்களாக்குவார், கத்த பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் பாதுகாக்க வழி நடத்த ஆண்டவர் விடுவிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஏசும் ஜெங்களும் பிதாவே, ஆமென், ஆமென்.